வணக்கம். புளி வெந்த சாறு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். லெமன் சைஸில் நான் வந்து புளி எடுத்துருக்கிறேன், அதை இந்த பவுலில் போட்டுடலாம். இந்த கப்பில் 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன், அந்த 3 கப் தண்ணியுமே நம்ம வந்து பவுலில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த புளி வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா சோக் ஆகட்டும். புளி இல்லை அப்படின்னா, புளி பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 3 கப் தண்ணி எடுத்து அதில் 1 டேபிள்ஸ்பூன் புளி பேஸ்ட் எடுத்து அதை நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 15 மினிட்ஸ் கழிஞ்சு இந்த புளியை நம்ம வந்து தண்ணியிலேருந்து சார் எடுக்கலாம். 15 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகிடுச்சு, இதை நம்ம வந்து நல்லா புளிஞ்சு சார் எடுத்துடலாம். புளி தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை வந்து தூர போட்டுடலாம். இந்த புளி நம்ம புளியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம தூர போட்டுடலாம். வெறும் தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ புளி வெந்த சாறு வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் அதை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு அடுப்பு வந்து ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு அதை இதில் போட்டுடலாம். 15 கறிவேப்பிலை அதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதில் போட்டுடலாம். 2 இன்ச் நீளமுள்ள இஞ்சியை நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். 6 பச்சை மிளகாய் அதை வந்து இந்த மாதிரி நான் நடுவில் வந்து கீறி வச்சிருக்கிறேன், 6 பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம். அப்புறமா 5 வத்தல் மிளகாய் அதையும் இதில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் இதில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் போட்டுடலாம். கடுகு வந்து வெடிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு வந்து வெடிச்சாச்சு, எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம ஆல்ரெடி புளி தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அந்த புளி தண்ணியை வந்து இதில் போட்டுடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு அதையும் அதில் போட்டுடலாம். அப்புறமா 1 சின்ன பீஸ் வெல்லம் அதையும் அதில் போட்டுடலாம். வெள்ளை பொடி இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை பொடி வந்து நீங்கள் போடலாம், சின்ன பீஸ் வெள்ளம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, புளி வெந்த சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். புளி வெந்த சாறு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, புளி ரசம் தான். இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த புளி வெந்த சாறு ரெசிபி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.